ஹலோ நண்பா, வெல்கம் டு ராயல் ஆர்வஸ் தமிழ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டியூப் அண்ட் டியூப்லெஸ் டயர் பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா இது, எப்ப பார்த்தாலும் டயர் பஞ்சர் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா டியூப்லெஸ் டயர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அப்படி இதுல என்னடா இருக்குன்னு பார்த்தா, ஃபர்ஸ்டா டியூப் டயர்னா என்ன, வீல் டயருக்குள்ள ஒரு டியூப வச்சு ஏர் ஃபில் பண்ணி பைக் ஓட்டுறோம். அதுவே டியூப்லெஸ் டயர்ல டியூப் இல்லாமலே அதுக்குள்ளேயே காத்தடிச்சு அப்படியே ஓட்டுறோம். ஆனா வெறும் டியூப் டயர் லேயர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், அதே டியூப்லெஸ் டயர் கொஞ்சம் லேயர்ஸ் அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா ஸ்டீல் பிளேட், ரேடியல் பிளேட் இதெல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃபரன்ஸ் பார்ப்போம், எது பெஸ்ட்னு நான் கடைசியா சொல்றேன். முதல்ல டியூப் டயரை நம்ம ஸ்போக்கோ இல்ல அலாய் வீல்லையோ யூஸ் பண்ணலாம். அதுவே டியூப்லெஸ் டயரை நம்ம அலாய் வீல்ல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஸ்போக்ல ரிம்ல லிட்டிலா கேப் இருக்கும், அதுல ஈஸியா ஏர் லீக் ஆயிரும். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா காஸ்ட் வைஸ்ல பாத்தீங்கன்னா டியூப் டயர் லெஸ்ஸா தான் இருக்கும், அதுவே டியூப்லெஸ் டயர் கொஞ்சம் காஸ்ட் அதிகமா தான் இருக்கும். மூன்றதாக பாத்தீங்கன்னா டியூப் டயர்ல பஞ்சர் ஆனா பஞ்சர் ஒட்டிக்கலாம், ஒரு குறிப்பிட்ட தடவைக்கு பஞ்சரை ஒட்டிக்கலாம். அதுவே டியூப்லெஸ் டயர்ல பஞ்சர் ஆனா ஒட்டிக்கலாம், சென்ட்ரல் ஆனா ஒட்டிக்கலாம். அதுவே டயரோட சைட்ல பஞ்சர் ஆனா பஞ்சர் ஒட்டுறது கஷ்டம், அப்படியே ஒட்டினாலும் ஏர் லீக்கேஜ் இருக்கும். அப்புறம் என்ன, சொனமுத்தா போச்சா, புது டயர் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னொரு ஐடியாவும் இருக்கு, அந்த சைடு பஞ்சர் மினிமமா இருந்தா டியூப்லெஸ் டயரை நீங்க டியூப் டயரா மாத்தலாம், அதாவது டியூப் உள்ள போட்டு டியூப் டயரா மாத்திக்கலாம். நான்காவதா பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பைக் ரைட் பண்றீங்க, டியூப் வச்சிருக்க பைக், அப்போ சடனா பஞ்சர் ஆகுது, கண்ட்ரோல இழந்துருவீங்க, ஏர் சீக்கிரமா எம்டி ஆகும். அதுவே நீங்க டியூப்லெஸ் டயர் பைக்கை ரைட் பண்ணிருக்கும் போது சடனா பஞ்சர் ஆனாலும் சீக்கிரம் காத்து ரிலீஸ் ஆகாது, அதனால உங்களுக்கு ஈஸியா கண்ட்ரோல் கிடைக்கும். ஐந்ததாக பாத்தீங்கன்னா, டியூப் டயர் பஞ்சர் ஆனா நீங்க பக்கத்துல இருக்கிற லோக்கல் ஷாப்புக்கு டிரைவ் பண்ணிட்டு போக முடியாது. அப்படி நீங்க டிரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா வீலோட ரிம் இதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகும், அப்புறம் டியூப் கூட கொஞ்சம் டேமேஜ் ஆகும். அதுவே நீங்க டியூப்லெஸ் டயர் பைக்கை பஞ்சர் ஆனாலும் ரைட் பண்ணிட்டு போகலாம், பக்கத்துல இருக்க ஷாப் வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க டியூப் டயர் இருக்கிற பைக் பஞ்சர் ஆனுச்சுன்னா பஞ்சர் ஷாப்பு கொண்டு போகும்போது வீலை கழட்டி தான் பஞ்சர் ஓட்ட முடியும். அதுவே நீங்க டியூப்லெஸ் டயர் இருக்கிற பைக் பஞ்சர் ஆச்சுன்னா வீலை கழட்டணுங்கிற அவசியமே கிடையாது, அப்படியே பஞ்சர் ஓட்டலாம். அந்த பஞ்சர் ஒட்டாம கூட இருக்கலாம். இன்னொரு மெத்தடு கூட இருக்கு, ஒரு லிக்விட் இருக்கு டியூப்லெஸ் டயருக்குன்னு, அந்த லிக்விடை டியூபுக்குள்ள அப்ளை பண்ணா லீக் ஆகிற இடத்துல அது போய் அப்ளை ஆகும், அதனால ரிலீஸ் ஆகாது. அந்த லிக்விடுக்கு இன்னொரு அட்வான்டேஜஸ் கூட இருக்கு, கொஞ்சம் லிட்டிலா ஹீட்டை கூட அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த லிக்விட். ஆனா ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குங்க, டயர் கொஞ்சம் சாலிடா மாறிடும் அந்த லிக்விட் யூஸ் பண்ணீங்கன்னா, அதனால டயரோட லைஃப் கொஞ்சம் குறையும். இந்த டியூப் அண்ட் டியூப்லெஸ் டயரை நீங்க எந்த சிசி பைக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாங்க. என்னோட சாய்ஸ்னு பாத்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் பெஸ்ட், ஏன்னா காலம் போற வேகத்துக்கு இதுவே சிறந்ததா இருக்கும். ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். அன்டில் டாடா, பை பை.